பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறதுனால தான் தினந்தோறும் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார். உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சதுனால, எவ்வளோ கரிசனையாக அந்தந்த நாளுக்கு உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார்ல. நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா? அவரை விசுவாசிக்கிறீங்களா? அவர் மேலே நீங்கள் வைக்கிற விசுவாசம் எப்படி இருக்குது? இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல முடியும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். 1 Nehemiah 28:20. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உங்களை பார்த்து தான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீ பயப்படாலும் கலங்காமலும் இரு. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்குள் வந்து உங்களோடு வாசம் பண்ணுவாராம். நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்மளை விட்டு விலகவே மாட்டார், ஒரு நாள் கூட விலக மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். அப்போ இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கீங்களா? அவர் உங்கள் கூட இருக்கிறார்னு நீங்கள் சொல்ல முடியுமா? பாருங்களேன், 72 நான் ஆண்டவரை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன். அவர் வந்து அதுக்கு 3 முன்னாலே என்னை சுகமாக்கிட்டார், எனக்கு அற்புதம் செய்துட்டார். நான் வந்து அவர் நல்லவர், நல்ல அன்பானவர்னு சொல்லி அவரை நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் 3 கழித்து தான் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்டேன். என் பாவத்தை விட்டு மனம் திரும்பி, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்தில் வாங்க, நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்லி ஜெபித்த போது தான் என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து என் இருதயத்தை அவர் கழுவி சுத்தம் பண்ணி அந்த இருதயத்தில் வந்து வாசம் பண்ணினார். அண்டையிலிருந்து தான் அவர் என் கூடவே இருக்கிறது என்னால் உணர முடிந்தது. ஒரு நாள் கூட என்னை விட்டு அவர் விலகினதே இல்லை, என்னை கைவிட்டதே இல்லை. இத்தனை வருஷ காலம் எவ்வளோ அற்புதமாக நடத்துகிறார் தெரியுமா? அவரை ருசித்து பாருங்களேன், அவருக்கு உன்னை உள்ளத்தில் இடம் கொடுத்து பாருங்களேன். இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் கூட தங்கியிருங்க, நீங்கள் என்னை விட்டு விலக மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன் நீ பற்றி கொண்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதிலும் ஒரு நாள் கூட உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் இல்லை? அதனால் பயப்படாதங்க, கலங்காதங்க. இந்த பயம் ஏன் இருக்குது தெரியுமா? இயேசு உள்ளத்தில் இல்லைன்னு அர்த்தம். அவர் உள்ளத்தில் இருந்தால் பயம் இருக்காதுல்ல? அவர் உடனே சொல்லுவார், பயப்படாத கலங்காதன்னு சொல்லுவார். பயம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்காது. பயம் வரும், உடனே விலகி ஓடிடும். ஏன்னா இயேசு கூட இருப்பார். இப்போ இந்த இயேசு உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறீங்களா? அவரை பற்றி நிறைய கேள்விப்படுறீங்க, நல்லவர், ஆசீர்வதிக்கணும் தெரிந்து கொண்டீங்க. ஏன் அவருக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்கக்கூடாது? உங்களுக்காக சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி உங்களுடைய பாவ சாபத்தெல்லாம் சுமந்தவர் தான் சொல்கிறாரு, என் மகனே, மகளே, நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்கிறார். அவர் என்ன கேட்குறவன், இருதயத்தில் எனக்கு இடம் கொடுக்குறியா? நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்கிறார். அவ்வளோதான். இருவரை இயேசுக்கு இடம் கொடுத்துருக்குறீங்களா? இடம் கொடுத்துருந்தா ஸ்தோத்திர ஆண்டவர், என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லிங்க. இதுவரை இடம் கொடுக்காட்டா, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் கை வச்சு, இயேசுவே நான் என் இருதயத்தில் உமக்கு இடம் கொடுக்குறேன், என் கூட தங்கிடுங்க, என்னை நீங்கள் என்கிட்ட விலக மாட்டீங்க, என்னை கைவிட மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன், என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுங்க, நீ ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, என் பாவத்தை மன்னிங்க, என் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுங்க, என் கூடவே இருந்து என்னை நடத்துங்கன்னு சொல்லி எந்தெந்த மகன் மகள் ஜெபிக்கிறாங்களோ, இன்றைக்கு அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் வரட்டும், சமாதானம் வரட்டும், பயமெல்லாம் மிளகட்டும், உம்முடைய பிரசன்னம் அவளை நிரப்பட்டும், அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் கழிகொறுதலும் வரட்டும். நீர் விலகாதபடி, கைவிடாதபடி அவளை கடைசுவரை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.